பாருங்க குழம்புக்கு ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்து வச்சு கலக்கி வச்சு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு கலக்கி வச்சுக்கிறேன். அரைச்சு விட்ட பாம்ப்ரெட் ஃபிஷ் கறி. இது வந்துட்டு லைட்டாக கோவாயின் ஸ்டைலில் வரும். இது வந்துட்டு சின்ன சாம்பார் வெங்காயம் ஒரு கால் கே ஒரு 150 கிராம், ரெண்டு தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். இதுதான் மெயின் சீக்ரெட் மசாலா ஃபார் த கோவாயின் ஃபிஷ் கறி. இது இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கிறோம். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள், இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அப்புறமா இது மீன் மசாலா தூள், இது மஞ்சத்தூள், இது கடுவு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு பாதி தக்காளி அறுத்து வச்சுக்கிறோம். இவ்வளோதான் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்குவோம். 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் போட்டு வச்சுருக்கிறேன். கோவாயின்ஸ் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சோப்பு போட்டுக்கலாம், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஒரு கைப்பிடி சோப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுவு போட்டுக்கலாம். கடுவு உளுத்தப்பருப்பு. ஆக்சுவலி இது நான் போடுறேன், கோவாயின்ஸ் போட மாட்டாங்க. என்னோட கொஞ்சம் டிப்பிக்கலாக என்னோட ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2.5 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாடை போகணும். அகலமாக்குற இது கோவாவில் வாங்கின பாத்திரம், கிண்டின்னு வாங்க, இது உருளி கிண்டி, கோவா கிண்டி. இது ஆக்சுவலி இதில் பண்ணாதான் அந்த ஃபிஷ் கறி ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கோவா ஃபிஷ் கறியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் நிறையவே போடுவாங்க. பாம்ப்ரெட் ஃபிஷ் எல்லாம் கோவாயின் ஸ்டைலில் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஊர் ஸ்டைலில் புளியெல்லாம் போட்டு பண்ணோம்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு பாதி தக்காளி, சும்மா ஒரு பாதி தக்காளி அரைக்கிறதுல ஒரு பெரிய தக்காளி போட்டு அரைச்சிருக்கிறோம். சும்மா பாதி தக்காளி நல்லா ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பச்சை வாடை போற மட்டும் நல்லா வந்துருக்கும். ஒரு செகண்ட் மூடி வச்சுட்டு ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்பூன் தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், இது ஊர்லேருந்து வாங்கினது பாண்டிச்சேரி மீன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சமா. பட் கோவாயின் ஃபிஷ் கறி தான் இது. பட் கொஞ்சமாக என்னோடய டிப்பிக்கல் கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும், நான் கொஞ்சம் ஸ்லாட்டாக இருக்கும், கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும்னு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற சாம்பார் வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு கெட்டி அரைச்சி வச்சுக்கிறது, வறுத்து அரைச்சிருக்கிறது சாட்டே பண்ணி. கை அடிபட்டுருக்கு, நேற்று ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் ஆகிடுது. அதை காய் வெட்டும் போது இன்றைக்கி இல்லை நேற்று, அதை கொஞ்சம் கஷ்டமாகுது. சரி வந்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு நல்லா வறுத்து அரைச்சிருக்கிற மசாலா தான். இன்னும் அவ்வளோ நேரம் இது இப்போ சாட்டே ஆகணுன்ட்டு ஒன்றும் இல்லை, கரெக்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். சிம்பிளாக நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷ் கறி. கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மசாலா கழுவி வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்பு எவ்வளோ வேணும், கோவா கறி கொஞ்சம் இக்கதாக இருக்கும்.
இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிற தண்ணி சோ கொஞ்சம் சோவா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க விடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் கொச்ச பிறகு மீன் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி போட்டு நல்லா கொதிக்குது. மசாலா தண்ணி ஊற்றிடுறோம், எவ்வளோ வேணும் அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன். இப்போது நம்ம இந்த கலக்கி உப்பு மஞ்சள் போட்டு வச்சுக்கிற மீன் போட்டுடலாம். நல்லா வஞ்சிரம் தூண்டு மசாலாவோட போட்டு தண்ணி உள்ள போதும். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகிட்டேன்னு பார்க்கலாம். காமிக்கிற மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்க நல்லா இவ்வளோ திக்கா கோவாயின் ஃபிஷ் கறி ரெடி. மீன் எல்லாம் எப்படி பாருங்க, சூப்பரான கோவாயின் ஃபிஷ் கறி ரெடி. அவ்வளோதான், மூடி வச்சிட்டோம்னா முடிஞ்சு கொடுத்து. Bye friends!